ஞானிகள் அனைவரும் கடும் தவம் செய்தவர்கள் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சாப்பிட அந்த உணவு வந்து உணவு சாப்பிட்டு ஆனால் புலால் மறுத்துன்னு சொல்லிட்டார். புலால் மட்டும் மறுத்துட்டு உயிர் கூட செய்து உண்ணாதே, நீ எந்த உணவு சாப்பிடலாம் சாப்பிட்டுக்கிறார். ஒரு சிலருக்கு உடல் கூறு அமைப்பின் காரணமாக உப்பு இல்லாத உணவு சாப்பிட்றாங்க. இப்போ கடுந்தவம் செய்கிறவர்கள் ஞானிகள் மாவேகமாகமே தவராஜ சிங்கமே தவராஜ சிங்கங்கள் ஞானிகள் பிராமணிக சாமியெல்லாம் மிகப்பெரிய ஆற்றுள்ளவர். நான் செய்த புண்ணியம் யார் செய்தார் இந்த நானிலத்தியே அப்படின்னா ராமலிங்க சாமி. இப்போ ராமலிங்க சாமி கூப்பிட நோக்கம் என்ன, என்னிடம் இந்த நான்கு குற்றங்கள் இருக்குது, பொறாமை பேராசை கோபம் பிறர் மனம் புண்பட பேசுது, இந்த நான்கும் என்னை நரகத்தை தள்ளும், இதிலிருந்து விடுபட நீ எனக்கு அருள் செய்யணும்னு கேட்குறேன். அருள் செய்ய வேணும்னு ஆசானை வழங்கி கேட்குறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், போகும்போது அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரா இல்லை ராமலிங்க சாமிகளையா மாணிக்க வாசகா திருஞான சம்பந்தர் ஐயான்னு சொல்கிறோம், திருநாவுக்கரசரியா பதஞ்சலி அம்மனாக சொல்கிறோம். இவரெல்லாம் எல்லாம் இதெல்லாம் இவர்கள்லாம் வந்து யமனை வென்றவர்கள், யமனை வந்து வென்று வெற்றி கண்டவர்கள். இப்போ அவங்களுக்கு கூப்பிட்றோம். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, என்னுடைய ஆசி வரணும்னா நீங்கள் வந்து புலால் மறுக்கணும், உயிர் கொலை செய்யாதே, புலால் உண்ணாதே, பசி தேலைகள் அன்னதானம் செய்யணும். பசி தேலைகளுக்கு அன்னதானம் செய்யும்போது மாதம் ஒரு இருவருக்கு அன்னதானம் செய்தால் என்ன ஏற்படும் சொன்னால் இந்த கொனைக்கடுக்கெல்லாம் நீங்கிவிடும். இந்த கொனைக்கடு இருக்கும் வரையில் நிச்சயமாக ஒருவனுக்கு கடை தர முடியாது. கொனைக்கடு இருந்தால் பக்தி, இந்த கொனைக்கடு இருந்தால் தயவு சிந்தை இருந்தால் கொனைக்கடுகள் நீங்கும். கொனைக்கள் நீங்கினால் இறக்க சிந்தை தானே வரும். இப்போ இறக்க சிந்தை இல்லை என்றால் அதை இறக்க சிந்தை தான் ஜீவகாரண ஒழுக்கமாகும். இப்போ இறக்க சிந்தை பெறுவதற்கு பக்தியும் பசியாற்றி வித்தல் தான். பசியாற்றி வித்தல் ஆகிய ஒன்று பசியாற்றி ஏழைகள் பசியாற்றி வித்தலும் பக்தியும் தான் ஒரு மனிதனுக்கு இறக்க சிந்தை உண்டாகும். கருணை சிந்தை இருக்கான். கருணை இருந்தால் தான் ஒருவன் கடவுள்தன்மை அடையலாம். அப்போ நிலை உயர்ந்துக்கிட்டே வர்றான். எப்படியா நிலை உயர்றான், பொருளாதாரத்திலேயான்னா. பொருளாதாரத்தில் எல்லாருமே சாதாரண மனிதன் உயர்றானே, பொருளாதாரத்தை சொல்லுவான். அருள் செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருள் செல்வம் பூரியார்கள் உள்ளனா, அருள் செல்வம் வளரணும். இப்போ அருள் என்பது என்ன, நல்ல மனசு, அது இறக்க சிந்தை. நல்ல மனசுன்னா என்ன, நல்லா இறக்க சிந்தை, தய உள்ளவர்கள், கருணை உள்ளவர்கள். அந்த கருணை தான் ஒருவனை கடவுளாக்கும். இது எப்படி வரும், ஒரு ஓரிரு நாளில் வந்துருமா, வராது. அப்போ புலால் மறுக்கணும், புலால் மறுக்கணும். இது மாவிசை சாப்பிடக்கூடாது. அது சுருக்கமாக சொல்கிறேன், ஆட்டுக்கறி கொள்கை சாப்பிடக்கூடாதியா, என்ன போய் இப்போ புலால் வெங்காயம் ஆட்டுக்கறி கொழி சாப்பிடாதே, சாப்பிட்டீங்கன்னா நிச்சயம் அந்த இதை இதயத்தில் வந்து கருணை வராது. இதனால ஒரு சாப்பிட்டுருக்கலாம் ஆசான் ராமலிங்க சாமி துணை கொண்டு நீக்கிக்க. அப்போ உயிர் கொலை செய்தல், உயிர் கொலை செய்து புலால் உண்ணுதல் நீக்கிக்க. அடுத்து என்ன செய்யறாங்க ஆசான், என்ன ஆசைகாரம் அப்படியா, என்ன வேணும்னா, சரி அப்போ அடுத்து இந்த கொள்கையை கடைப்பிடிக்கிறேன். அப்போ ஜீவகாரணியத்துக்கு அடிப்படை இதுதான். ஜீவகாரணியம் என்றாலே உயிர் கொலை செய்த உயிர் கொலை தவிர்த்தல் புலால் மறுத்தல். அடுத்தது என்ன, ஜீவகாரணியத்துக்கு அடிப்படை கொள்கை, மாத ஒருவருக்கு அன்னதானம் செய்வேன் நிச்சயமாக. சரி மாத ஒருவருக்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.